பிக் பாஸ் சீசன் 7ல இன்னைக்கு எபிசோட்ல பூகம்பம் டாஸ்கோட மூணாவது டாஸ்க் நடத்துறாங்க. மற்ற ரெண்டு டாஸ்க்கை கம்பேர் பண்ணும் போது இந்த டாஸ்க் கொஞ்சம் கஷ்டம்தான். டாஸ்க் 1ல தோத்து போயிட்டாங்க. நேத்து டாஸ்க் 2ல விஷ்ணு அப்புறம் ஜோவிகா இவங்க ரெண்டு பேருமே பந்த வந்து குடிக்கிறதில் ஜெயிச்சிட்டாங்க. அந்த வகையில் இப்போ மூணாவது டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு சீசா மாதிரி இருக்கும். சீசாவோட ஒரு பக்கத்தை இவங்க காலை வச்சு பேலன்ஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் சீசா ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் டம்புள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பிளாக்குகளை அடுக்கிக்கிட்டே வரணும். பிளாக்குகளும் கீழே விழக்கூடாது, அதே சமயம் சீசாவும் கீழே தரையில் படக்கூடாது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு மாயா நிக்சன் இவங்க ரெண்டு பேருமே டாஸ்க் பண்ணுறாங்க. அதில் நிக்சன் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறாரு. மாயா டம்புள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிளாக்கை அடுக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த பிளாக்ஸும் கீழே விழுந்துருது. அடுத்த ஜோவிக்கா வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீசாவை டோட்டலாக அழுத்தி தரையில் பட வச்சிடறாங்க. அதனால் இந்த டாஸ்கில் அவங்க டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் பிராவோ ரவினா இவங்களாவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டியும் உட்காந்து லிவிங் ஏரியாவில் ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் சொதப்பிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா டைமிங் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. டைமிங் எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டணும். ஏற்கனவே டாஸ்க் 1ல தோற்று போனதால் ஒரு வைல்ட் கார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எதுவும் நேற்று இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டாஸ்க் 2ல ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு டாஸ்க் 3ல தோத்துட்டாங்கன்னா இன்னொரு வைல்ட் கார்டு என்ட்ரி வர்றது கன்ஃபார்ம் ஆகிடும். என்ன பண்ண போகிறாங்க, டாஸ்க் 3 எஃபர்ட் போட்டு விளையாட ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை சொதப்பி இன்னொரு வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு வழிவிட போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.